ரீரிலீஸ் ஆமாங்க இப்போ பழைய படங்களை ரீரிலீஸ் செய்யறதுல நம்ம தமிழ் திரையுலகினர் ரொம்ப மும்முரமா இறங்கிட்டாங்க அந்த வகையில படையப்பா படத்தை ரீரிலீஸ் செய்வது குறித்து நடிகர் ரஜினிய சந்திச்சு பேசி இருக்காங்க தேனப்பன் அவர்கள் அவர்களிடம் கேட்டபோது ரஜினி சார் எப்பவுமே ஒரே மாதிரி தாங்க அன்னைக்கு எப்படி பார்த்தோமோ இன்னைக்கும் அதே மாதிரிதான் இருக்காரு அவர்கிட்ட எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லை எப்பவுமே எளிமையான மனிதர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் கூடவே இருந்து கத்துக்கிட்டா கூடி வராதுன்னு நம்ம இணை தயாரிப்பாளர் தேனப்பன் அவர்கள் கூறியிருக்காங்க ரஜினி சார் யாரா இருந்தாலும் எழுந்து நின்னு தான் வரவேற்பாராம் உபசரிக்கிறதுக்குன்னு அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கா அந்த தான் நாற்பது வருடங்களுக்கு மேலாயும் அவர் இன்னும் சூப்பர் ஸ்டாராவே இருக்காருன்னு சொல்லியிருக்காரு படையப்பா ரீரிலீஸ் பத்தி பேசினப்போ அவர் ரொம்பவே இனிமையா வரவேற்றும் எளிமையாவும் பேசினாரு அந்த சந்திப்புல விஷயங்கள் நிறைய பேசியிருக்காங்க ரீரிலீஸ் எப்போ பண்றது அதோட அப்டேட் என்ன அப்படின்னு பேசியிருக்காங்க படையப்பா ரிலீஸ் ஆனப்போ முன்னாடி மெகா ஹிட் அடித்து பயங்கரமான ஒரு கலெக்ஷனையும் ஒரு பிரேக்கையும் பண்ணிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு ரஜினி சாரோட நடிப்பும் ஸ்டைலும் கே எஸ் ரவிக்குமார் அவங்களோட அட்டகாசமான இயக்கமும் தான் இந்த ரீரிலீஸ் பண்ணினா டூ கேக் ஸ்வீட்ஸும் கொண்டாடுவாங்க இதுல ஒரே ஒரு வருத்தம் இருக்குங்க ஆமாங்க படையப்பா படத்துல நடிச்ச சிவாஜி சாரும் மணிவண்ணன் சாரும் சௌந்தர்யா மேடமும் இப்போ அவங்க உயிரோட இல்ல அவங்களோட சிறப்பு நடிப்பு தான் படத்துக்கே பெரிய பலம்னு மூணு பேரோட இழப்பும் திரையுலகத்திற்கே பேரிழப்பும் அவங்க உயிரோட இருந்தா ரீரிலீஸ் டைம்ல மக்கள் இன்னும் ரொம்ப கொண்டாடுவாங்கன்னு சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காரு இதை தவிர்த்து படையப்பாவோட புதுப்படம் மாதிரியே இப்போ கலெக்ஷனை கொடுக்கணும் சவுண்டு பிக்சர்ஸும் இருக்கிற டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி டிஜிட்டலைஸ்டு பண்ணுற வேலையும் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ரெண்டு மாசத்தில் உலகம் முழுக்கவும் படையப்பாவை ரீரிலீஸ் பண்ணிருவோன்னு அதன் இணை இயக்குனர் தேனப்பன் அவர்கள் கூறியிருக்காங்க